இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கூஜன் பொறியியல் கல்லூரி, எடப்பாளையம், ரெட் ஹில்ஸ், சென்னை 52, பிஇ, பிடெக், எம்இ, எம்பிஏ மற்றும் டீச்சர் எஜுகேஷன், கூஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் எஜுகேஷன். மாணவர் சேர்க்கைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442631101, 0442631101, கைபேசி எண் 9176378086. மேலும் விவரங்களுக்கு www.gojaneducation.com. கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. வணக்கம். முதல் செய்தி டாட் டிவி இணையதள தொலைக்காட்சிக்காக உங்களை வரவேற்பது தில்ஷா. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கப்படும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. அயர்லாந்து சென்றடைந்தார் பிரதமர் மோடி, பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய திமுகவின் மனு தள்ளுபடி. நீதிமன்றம் அரசியல் சண்டை போடும் இடம் இல்லை என கண்டிப்பு. போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணையை இலங்கை அரசு நிராகரிக்க வேண்டும், போர்க்குற்றவாளியாக கருதப்படும் ராஜபக்சே வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர், கோவை மாவட்டங்களில் புதிதாக ஆசிரியர் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்த அவர், தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 107 தொடக்கப்பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் 182 புதிய தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டன என்றும், இந்த ஆண்டு மேலும் 5 தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொடக்க பள்ளிகள் இல்லை என கண்டறியப்பட்டால் புதிய குடியிருப்பு பகுதிகளில் புதிய தொடக்க பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். கடலூர், காஞ்சிபுரம், நாகை, நீலகிரி, பெரம்பலூர், விழுப்புரம், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ளவர்கள் தொடக்க கல்வி பட்டய பயிற்சி பெற 7 மாவட்டங்களிலும் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். அயர்லாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு 7 நாள் அரசுமுறை பயணமாக புறப்பட்ட பிரதமர் மோடி இன்று காலை அயர்லாந்து சென்றடைந்தார். அயர்லாந்தின் டுப்ளின் நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் என்டா கெனியை சந்திக்கும் அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் நோக்கத்தில் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அயர்லாந்து செல்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி அயர்லாந்து நாட்டில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நாளை அமெரிக்கா செல்கிறார். விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய திமுகவின் மனு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட விஷ்ணுபிரியாவின் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என திமுக முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நிராகரித்த நீதிபதிகள், சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தால் அது பற்றி விசாரணை செய்திருக்கலாம் எனவும், அரசியல் சண்டைகளுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என திமுகவிற்கு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பல்வேறு தலைவர்கள் பக்ரீத் திருநாள் வாழ்த்து. விவரம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கூஜன் பொறியியல் கல்லூரி, எடப்பாளையம், ரெட் ஹில்ஸ், சென்னை 52, பிஇ, பிடெக், எம்இ, எம்பிஏ மற்றும் டீச்சர் எஜுகேஷன், கூஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் எஜுகேஷன். மாணவர் சேர்க்கைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442631101, 0442631101, கைபேசி எண் 9176378086. மேலும் விவரங்களுக்கு www.gojaneducation.com. கூஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. செய்திகள் தொடர்கின்றன. இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகைக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா, உலகில் அன்பும் அமைதியும் தழைத்தோங்கிட அனைவரும் மனிதநேயத்துடனும் சகோதரத்துவத்துடனும் தியாக சிந்தனையுடனும் வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சார்ந்த அனைவரும் நலமுடனும் எல்லா வளமுடனும் சம வாய்ப்பும் சம உரிமையும் பெற்றிட வேண்டும் என வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கில் இருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா சிலரை காப்பாற்ற முயற்சிப்பதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பொன்னங்குறிச்சியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் விடியல் மீட்பு பயணத்தின் நான்காவது நாள் நிகழ்ச்சியை தொடங்கினார். பொன்னங்குறிச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பங்கேற்ற விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், பெண் காவல் அதிகாரி விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கில் சிலரை காப்பாற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணை தேவையில்லை, சிபிசிஐடி விசாரணையே போதும் என்று சொல்லி அந்த வழக்கிலிருந்து பலரை தப்பிவிக்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அது எடுத்துக்காட்டுகிறது. இலங்கை போர் குற்றம் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்தின் 30வது அமர்வு கூட்டம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் தற்போது நடைபெற்று வருகிறது. இலங்கையில் போர்க்குற்றம் தொடர்பாக வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே, போர்க்குற்றம் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தின் அறிக்கையை இலங்கை அரசு நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஐநா நடத்திய விசாரணைக்கு தனது அரசு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று கூறியுள்ள அவர், தற்போதைய விசாரணை அறிக்கையின் பின்னணியில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் போர்க்குற்ற நீதிமன்றம் அமைக்கும் அதிகாரம் ஐநா பாதுகாப்பு சபைக்கே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள ராஜபக்சே, ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றும் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கோஜன் பொறியியல் கல்லூரி, எடப்பாளையம், ரெட் ஹில்ஸ், சென்னை 52, பிஇ, பிடெக், எம்இ, எம்பிஏ மற்றும் டீச்சர் எஜுகேஷன், கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் எஜுகேஷன். மாணவர் சேர்க்கைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442631101, 0442631101, கைபேசி எண் 9176317806. மேலும் விவரங்களுக்கு www.gojaneducation.com. கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி.